ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷனில் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம், அதாவது இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க்கு போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த படத்துடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பொங்கல் தாண்டி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தகவல் இருக்குது. ஆக மொத்தம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த படத்தை ரஜினியோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருந்துச்சு. இந்த ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேட்டையன் லால் சாம் ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா லைக்காக தான் வந்துட்டு தயாரிக்குது. டிஜே ஞானவேல் இந்த வேட்டையன் படத்தை டைரக்ட் பண்ணுறார். அமிதாப் பச்சன், ராணா தகுபதி, மஞ்சு வாரியர், ஃபாசில் ஃபஹத் இன்னும் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சொல்லப்படுற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய முழுக்க போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லால் சலாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக இதை சொல்லலை, சீக்கிரம் அஃபிஷியலாகவே சொல்லுவாங்க.